ஷியாம், நீயும் நடராஜும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறது திவ்யாக்கு பிடிக்கல. இத காரணமா வச்சு டெய்லி வீட்ல சண்டை வருது. அதனால நீதான் நடராஜ் கிட்ட பேசி இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம்னு சொல்லணும். அக்கா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், எனக்கு புரியுது. நீ போய் அவங்கிட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரடியா சொல்லவும் வேண்டாம். ஏதோ ஒரு காரணம் சொல்லு, என்ன வேணா சொல்லு, எப்படியாவது அவனுக்கு புரியவே. நீ சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான். என்னடா இது, எல்லாரும் சேர்ந்து நம்ம தலையில கட்டுறாங்களோன்னு நினைச்சுக்காத. எங்களுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. இப்பதான் கொஞ்ச நாளா அம்மா நிம்மதியா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். பாவம் ஷியாம் அம்மா, இவங்களுக்காக இதை பண்ண. என்னக்கா நீங்க, அம்மா நல்லா இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ண போறேன், எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலக்கா. ஆனா இத பண்ணிதான் ஆகணும்ல. சரிக்கா, நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். தேங்க்ஸ் ஷாம். சாரிப்பா. பரவாயில்லக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷாம், உன்னையும் நடராஜையும் நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இப்படி ஒரு வார்த்தையே உங்ககிட்ட சொல்ல என்னால முடியல. எனக்காக தான் மதி பேசினா, ஆனா அது கூட என்னால கேட்க முடியலப்பா. நாங்க பண்றது தப்புன்னு தெரியுது, வேற என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அம்மா, பரவாயில்லம்மா, நம்ம வீட்டுல பிரச்சனைனா நாம தான் தீர்த்து வைக்கணும். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி பாஷாம். சரிம்மா. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வரம்மா. மகாராஜி, கிளம்புறம்மா, போயிட்டு வர. ஏப்பா சத்தம் போடுற? திவ்யா! என்னப்பா? மா, எங்கம்மா வா? உள்ளதா இருக்கப்பா? என்னங்க? இன்னும் நொண்ணுங்க? ஏய், என்னாச்சு உங்க அம்மாக்கும் உங்க அண்ணனுக்கும்? இவ்வளவு சொல்ல கேட்கவே மாட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம இப்படி கத்துனீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? நடராஜ், கொஞ்சம் அமைதியா இருப்பா. மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. திவ்யா, அவங்களுக்கு என்னதான் வேணுமா? நீங்க முதல்ல புரியற மாதிரி சொல்லுங்க. டேய், அவங்க எதுக்கு சங்கத்துக்கு டொனேஷன் தராங்க? இதென்ன கேள்வி? சங்கத்துக்கு ஏன் டொனேஷன் தராங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு? நீங்க கூட தான் இப்ப திடீர்னு போயிருக்கீங்க, அதை ஏன்னு கேட்க முடியுமா? ஐயோ,
அதனால தான் கேக்குறேன். நான் போனதுனால அவங்க எதுக்காக வரணும் அப்படினு உங்களுக்கு யார் சொன்னா? வெற்றி வந்து டொனேஷன் கொடுக்கும்போது நான் அங்க தான் இருந்தேன். வெற்றி என்னனா நம்ம சங்கத்து ஆளு தானே, நீங்க போறதால அவங்க நம்ம சங்கத்துக்கு வர கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? பணத்தை கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ண அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்காத மருமகனோட போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்களா, திருடிட்டாங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இத போய் ஏதோ உலக மக குத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி நின்னு மூச்சு விட்டா கூட அத குத்தம்னு சொல்ற மனநிலைமைக்கு வந்துட்டீங்க. போதுங்க, எங்க அம்மாவுக்கு அறிவே இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சனியை பிடிச்சவங்க. திவ்யா, ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அது எங்க புத்தி. எப்போ நாங்க தப்பாதான் பேசுவோம். இந்த உலகத்திலேயே நல்லது பண்றதுக்கு கெட்ட பேர் வாங்கினவங்க எங்க அம்மா மட்டும்தான். இனிமே அவங்க இப்படி நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன், போதுமா? நடராஜ், என்ன நடராஜ், நீ அவ கேக்குறது நியாயம் தானே? இதுக்காக தான் உன சங்க தேர்தல நிக்க வேண்டாம் நான் சொன்னேன், நீ கேக்கல. ஏன் நடராஜ், நீ உன் வேலையை தானே பாக்கணும். சங்கனா 100 பேர் வருவாங்க போவாங்க. இவங்க தான் வரணும், இவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? மத்தவங்களை விடு, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. திவ்யா வீட்டு சேர்ந்தவங்க யார் என்ன செஞ்சாலும் சரி, நீ எதுவும் கேட்க கூடாது. உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்க்கணும். அதை புரிஞ்சுக்க முதல்ல இத பார். இதான் உங்ககிட்ட கடைசியா சொல்றது. எந்த காலத்திலயும் அவங்கள பத்தின பேச்சை நீ எடுக்கவே கூடாது. போல உள்ள போன்னு சொன்ன. இத பாருமா, எக்காரணத்தை கொண்டும் பெத்த தாயை இப்படி எல்லாம் பேசாத. நீ உங்க அம்மாவை திட்டுறது எங்களை திட்டுற மாதிரி இருக்கு. நான் சாதல, தானா சாதிச்சு. இதுவும் தானா தான் சாதிச்சு. சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடும். நடராஜும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறது திவ்யாக்கு பிடிக்கல. இத காரணமா வச்சு டெய்லி வீட்டுல சண்டை வருது. அதனால நீ தான் நடராஜ் கிட்ட பேசி இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு சந்தோஷப்பட்டேன். பாவம் ஷியாம் அம்மா, இவங்களுக்காக இதை பண்ண.
தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே? இதைத்தான் நானும் சொன்னேன். அப்போ உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. ஏதோ உங்க ஃப்ரெண்ட குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. முதல் தடவை திவ்யா என்ன பாக்குறப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஆம்பளைங்க மாதிரி எல்லாம் கூடி கூடி பேச வேணாம். பொம்பளைங்க ஒரு தடவை பாக்குற பார்வையிலேயே அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடுவோம். உங்க ரெண்டு பேரையும் திவ்யா சேர விட மாட்டாங்கறத நான் ஃபர்ஸ்ட் டைம்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதைத்தான் நான் ரொம்ப டீசெண்டா சொன்னேன். அது நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதுக்காக அவர் வைஃப் எல்லாம் என்ன கேவலமா பார்த்தா அதை நான் எப்படி சகிச்சுக்க முடியும்? ஏன் பொறுத்துக்கணும்? திவ்யா எப்பவுமே என்னை வெறுப்பா தான் பார்த்துட்டு இருக்கா. அதை தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்க எனக்கு அட்வைஸ் தான் பண்ணீங்க. இப்ப ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணிட்டா. இதுக்குதான் நான் உங்களை கொஞ்சம் விலகியே இருக்க சொன்னேன். இப்பவும் அதைத்தான் சொல்றேன். அதான் நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ஒரே வழி. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா உங்க ஃப்ரெண்ட் நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் திவ்யா வந்து அவரை டார்ச்சர் பண்ணுவா. இப்ப ஏதோ மதி வந்து உங்ககிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. எல்லா விஷயத்துக்கும் எல்லா நாளும் அவங்க எப்படி வருவாங்க? அப்போ நேரிலேயே பிரச்சனை வெடிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு வருத்தப்பட்டுக்கணும். எதுக்கு அந்த அளவுக்கு போகணும்? சரியோ தப்போ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். அடிக்கடி ஒன்னா சேர்ந்து பாத்துக்கலாம், பழகிக்கலாம். அதனங்க கரெக்டா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நீ இப்ப பேசிட்டு இருக்க? அது சரி, அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் என்ன சந்தேகப்பட்டு எதுவுமே கேட்கலையே நினைச்சேன். பின்னா ராஜி, இப்ப என்ன மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேரையும் சேர விட கூடாதுன்னு நினைக்கிற திவ்யாவை விட தனித்தனியா இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கும்னு சொல்ற நான் கெட்டவல்ல. சும்மா லூஸ் மாதிரி பேசாத ராஜி. உனக்கு உண்மையிலேயே எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் தான் யோசிப்பேன். இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் இங்க வந்துட்டீங்களா? கீழே செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கஸ்டமர் கேர்ப்பா. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தேன், யாரையுமே காணோம். அதான் மேல வந்தேன். ஏம்பா என்னாச்சு? ஏன் டல்ல இருக்க? நட்ராஜ் விஷயத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கமா. திவ்யாக்கு பிடிக்கல, அத உன்கிட்ட சொல்ல தயங்குறாங்கன்னு உண்மையை சொல்லிட வேண்டியதானே? அத சொல்றதா இருந்தா நேரடியா அவங்கிட்டே சொல்லிருக்க மாட்டாங்களா? ஏய், எப்பவுமே உண்மையில ரிஸ்க் கம்மிடா. சுமார்மா. அப்பா, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அத நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டா? பிசினஸ் விஷயமா ஜோசியம் பார்த்ததுக்கு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணா சரியா வராதுன்னு ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிடுங்க. பேர் இல்லைனா என்ன பரவாயில்ல, நான் வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாரு. அந்த பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. டேய், நிஜமாவே இது சூப்பர் ஐடியாடா. எப்படியோ முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சு விடுறேன். ஏய், தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி கொடு. சரிங்க. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன்னு சொன்னல, பிரிச்சு காமிக்கிறேன்.
தப்பு பண்றதுக்கும் யாரையும் திட்டி பேசுறதுக்கும் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் மனுஷங்க, மத்தவங்க எல்லாரும் கேவலமான ஜந்துக்கள். இத்தனை வருஷம் ஆட்டோ ஓடுறீங்க, உங்களுக்கு தான் அறிவில்ல. இப்படி திமிரு பிடிச்சு முரண்டு பண்ற பாசஞ்சரை இழுத்து வெளியெறிஞ்சிட்டு போவீங்களா? நின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. நித்யா பேசுறேன். யாரு நித்யாவா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மாடு கண்ணு போட்டுடுச்சா? மாறி மழையெல்லாம் எப்படி இருக்கு? என்ன சொல்றீங்க? நான் நித்யா பேசுறேன். அதாம்மா, நித்யானா இந்த அம்பா சமுத்திரம் நாகராஜ் மகதானே? என்ன எல்லாரும் சேர்ந்து வேறுனே பண்றீங்களா? நீ என்ன சொல்றேனே புரியலமா. நான் எந்த நித்யா பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது? நாகராஜ் மகன் நித்யாவா இருந்தா பேசு, வேற நித்யாவா இருந்தா வெச்சிரு.